ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். அனல் பறக்கும் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச். ஐக்கிய அமீரகம் என்பதால் இந்தியாவுக்கு அநீதி இழைக்கப்பட்டதா? பாகிஸ்தானை வெற்றி பெற செய்ய சூழ்ச்சி நடந்துள்ளது என ஒரு தகவல் வெளிவந்துள்ளது. வாங்க அது என்ன தகவல்னு பார்ப்போம். இன்று T20 உலகக்கோப்பை போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதுகின்றன. இந்த போட்டியில் இந்தியாவை விட பாகிஸ்தான் அணி வெற்றி பெற வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது. அது ஏன் என்றால், உலகக்கோப்பை போட்டிகளில் இதுவரை இந்தியாவை பாகிஸ்தான் தோற்கடித்ததே கிடையாது. இந்த முறை பாபர் அசாம் தலைமையில் களமிறங்கி உள்ள பாகிஸ்தான் இந்திய அணியை எப்படியாவது வீழ்த்திவிட வேண்டுமென துடிதுடித்து கொண்டு இருக்கிறது. அதன்படி இன்று டாஸ் ஜெயித்த பாகிஸ்தான் கேப்டன் பாபர் அசாம் பவுலிங்கை தேர்வு செய்தார். மேட்சின் ஆரம்பமே இந்தியாவிற்கு அதிர்ச்சி காத்திருந்தது. இந்தியாவின் தொடக்க வீரர்கள் ரோஹித் சர்மா மற்றும் KL ராகுல் விக்கெட்டை ஆரம்பத்திலேயே சாஹின் அப்ரிடி வீழ்த்திவிட்டார். இதனால் பாகிஸ்தான் வீரர்கள் அப்போதே தாங்கள் வெற்றி விட்டது போல் துள்ளி குதித்தனர். பின்னர் நிதானமாக விளையாடிய இந்திய கேப்டன் கோலியால் இந்தியா 20 ஓவர் முடிவில் 151 ரன்கள் எடுத்துள்ளது. இந்த மேட்சில் இந்திய அணிக்கு அநீதி இழைக்கப்பட்டு உள்ளதாக ஒரு தகவல் வெளிவந்துள்ளது. அது என்னன்னா, இந்தியாவின் முதல் 2 விக்கெட்டில் ரோஹித் சர்மாவா அல்லது KL ராகுலா என்று சரியாக தெரியவில்லை. அவர்களின் விக்கெட்டிற்கு வீசப்பட்ட ஒரு பந்து நோபால் என்று தெரிகிறது. அதை அம்பையர்கள் மறைத்துவிட்டனர். அது மட்டும், நோபால் என்று அறிவிக்கப்பட்டு இருந்தால் இந்தியா 200 ரன்களுக்கு மேல் குவிக்க வாய்ப்பு இருந்து இருக்கும். போட்டி நடக்கும் ஐக்கிய அமீரகம் பாகிஸ்தானின் 2வது ஹோம் கிரவுண்ட் என்பது நம் எல்லோருக்கும் தெரியும். அதனால் இந்த மோசடி நடந்து உள்ளதா என ரசிகர்கள் மத்தியில் சந்தேகம் எழுந்துள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சொல்லுங்கள் பாகிஸ்தானின் இந்த மோசடி பற்றி உங்கள் கருத்து என்ன, கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவலுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.